கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பாகம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3:9 அங்கே என்ன கூறப்பட்டிருக்கிறது என்றால், அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, ஆண்டவர் என்ன செய்தார், தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார். ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? நம் அனைவருக்கும் தெரியும், ஆண்டவர் முதல் முதலாக மண்ணிலிருந்து மனிதனை உருவாக்கினார். மண்ணிலிருந்து மனிதனை உருவாக்கினார். நம்முடைய சரீரம் மண். இது மண், சிகப்பாக இருக்கலாம், கருப்பாக இருக்கலாம், மஞ்சளாக இருக்கலாம், வெள்ளையாக இருக்கலாம், ஆனால் மண். இந்த மண்ணிலிருந்து தான் ஆண்டவர் நம்மை உருவாக்கினார். அவனுடைய நாசியிலே தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊதினார். ஆண்டவருடைய ஆத்மாவையே மனிதனுடைய சரீரத்திற்குள் அவர் ஊதினார். ஆகவேதான் அவன் ஜீவாத்மாவானான். ஆடுகள், மிருகங்கள், கடல் மச்சங்கள், அவைகள் ஜீவாத்மா இல்லை, மனிதன் மாத்திரம்தான் ஜீவாத்மா. மனிதனுக்கு மாத்திரம்தான் மரித்த பின்பு அங்கே நித்திய ஜீவனுக்கு ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு செல்லும்படியான ஒரு வழி. பிரியமானவர்கள், இவ்விதமாக மண்ணிலிருந்து ஆண்டவர் ஆதாமை உருவாக்கினார். அந்த மண்ணிலிருந்து நீ உருவானபடினாலே நீ மண்ணுக்கே திரும்புவாய் என்றும் கூட ஆண்டவர் சொன்னார். மண்ணில் என்ன இருக்கு பாருங்க, இரும்பு சத்து இருக்கு, உப்பு சத்து இருக்கு, மின்சாரம் இருக்குது, சுண்ணாம்பு சத்து இருக்கு, சக்கரை சத்து இருக்கு, எல்லாம் இருக்குது. உங்க உடம்புல பாருங்க, மண்ணில் இருக்க அவ்வளவும் இருக்குது. உங்க கண்ணில் மின்சாரம் கூட இருக்கு. பிரியமான சகோதரனே, சகோதரிய, யாரையாவது ஒருத்தர் நீங்க ஒத்து பாருங்க, டக்குன்னு உங்களை திரும்பி பார்ப்பாங்க. எப்படி உங்க கண்ணு வழியா நீங்க மின்சாரத்தை பாய்ச்சறீங்க, கண்ணில் மின்சாரம் இருக்குது. அல்லது திடீர்னு நீங்க திரும்பி பார்ப்பீங்க, யாராவது உங்களை ஒத்து பார்த்துட்டு இருப்பாங்க. பிரியமான சகோதரர், கண்ணில் மின்சாரம் இருக்கு, மண்ணில் இருக்கிற மொத்தமும் உடம்புல இருக்குது. ஆண்டவர் மண்ணிலிருந்து மனிதனை உருவாக்கினா, அவனுடைய பெயர் ஆதாம் என்று வைத்தார். அந்த ஆதாமிற்கு துணையாக ஏவாளையும் ஆண்டவர் உருவாக்கினார். விலா எலும்பிலிருந்து ஒரு எலும்பை எடுத்து அதிலே துணையையும் உருவாக்கி ஏவாள் என்று பெயர் வைத்தார். பிரியமான சகோதரனே, சகோதரி, அந்த ஏவாளின் ஆலோசனைப்படி எந்த விருட்சத்தை பழத்தை சாப்பிடக்கூடாதோ அந்த பழத்தை அவன் சாப்பிட்டபடியினாலே அவன் கண்கள் திறக்கப்பட்டு அவன் தான் நிர்வாணி என்பதை உணர்ந்து ஆண்டவர் வரும் அந்த சாயங்கால வேளையிலே அவன் போய் ஒளிந்து கொண்டான் என்பதாக நாம் பார்க்கிறோம். ஒளிந்து கொண்டான். பொதுவாக அந்த பழம் பேரிச்சம்பழம் என்று சொல்கிறார்கள், டேட் ஃப்ரூட். அந்த பேரிச்சம்பழத்தை அவர்கள் சாப்பிட்டபடினாலே அவர்கள் கண்கள் திறந்தது என்பதாக நாங்கள் பார்க்கிறோம். பிரியமான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் சொல்லை மீறி, ஆண்டவருடைய கட்டளையை மீறி அவர்கள் அந்த ஜீவ விருட்சத்தை அவர்கள் புசித்தபடினாலே அங்கே அவனுக்கு கண் திறக்கப்பட்டது, அவன் ஓடி ஒளிந்து கொண்டான் என்பதாக பார்க்கிறோம். பிரியமான சகோதரனே, சகோதரியே, அவன் ஒளிந்து கொண்ட போது ஆண்டவர் வந்தார். எப்போதும் சாயங்கால வேளையிலே அவர்களோடு ஏதேன் தோட்டத்தில் உலாவுகிற தேவன் அன்று சாயந்தரம் வந்தபோது அங்கு இல்லை, ஆதாம் இல்லை, அவன் ஒளிந்து கொண்டான். ஏன் ஒளிந்து கொண்டான்? குற்ற மனசாட்சி. என்ன மனசாட்சி? குற்ற மனசாட்சி. மனசாட்சியில் எத்தனையோ மனசாட்சி, நல்ல மனசாட்சி, சாதாரண மனசாட்சி,
குற்ற மனசாட்சி. மனசாட்சியே இல்லாத ஒரு நிலைமை இவ்வளவு இருக்கிறது. ஆகவே இவன் செய்த குற்றத்தின் நிமித்தமாக ஆண்டவர் கொடுத்த கட்டளையை மீறி அவன் அந்த பழத்தை சாப்பிட்டபடினாலே அவன் உள்ளத்திலே குற்ற உணர்வுகள் அதிகம் நிறைந்ததினாலே பாவத்தின் மனசாட்சி குத்தினபடினாலே அவன் ஒளிந்து கொண்டான் என்பதாக பார்க்கிறோம். பிரியமான சகோதரனே, சகோதரியே, அப்போதுதான் ஆண்டவர் கூறுகிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய். பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த நாளில் நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். ஆண்டவர் உங்களை பார்த்து இந்த நாளில் நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்பாரே ஆகில், சகோதரனே சகோதரியே, நீ எங்கே இருக்கிறாய், காலையிலே எங்கே இருக்கிறாய், மாலையிலே எங்கே இருக்கிறாய், இரவிலே எங்கே இருக்கிறாய். பிரியமான சகோதரனே சகோதரியே, வீட்டில் இருக்கிறாயா, ஆலயத்தில் இருக்கிறாயா, வேறு எங்கே இருக்கிறாய்? ஆண்டவர் கேட்கிறாய், நீ எங்கே இருக்கிறாய், நீ இருக்கக்கூடிய இடம் தகுதியான இடம் தானா, ஏன் அந்த இடத்திற்கு நீ போனாய், எதற்கு நீ அந்த இடத்திற்கு போனாய், அது போக தகுந்த இடமா, கடவுளுடைய சித்தத்திற்கு உகந்த இடமா? பிரியமான சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலே ஆண்டவர் உன்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய். நீங்கள் ஒரு வேளை சொல்லலாம், ஆதாமத்தானுங்க கேட்டாரு எங்க இருக்கன்னு, நான் ஏவாள், நான் பெண்ணு, என்ன கேட்கலையே என்று நீ சொல்லலாம். அப்படி அல்ல, கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, எல்லாம் ஒண்ணுதான். பிரியமான சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலே, இந்த கடைசி நாட்களிலே, வியாதிகளினாலே மக்கள் மடிந்து போகக்கூடிய இந்த நாட்களிலே, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும், அங்குமங்கும் பூமி அதிர்ச்சிகளும், கொள்ளை நோய்களும், பயங்கரமான கொள்ளை நோய்களும் வந்து மக்கள் மடிந்து கொண்டிருக்கிறதான இந்த நாட்களிலே, சகோதரனே சகோதரியே, நீ எங்கே இருக்கிறாய், உன் கால் எங்கே போகிறது, சாயங்கால வேளையிலே உன் கால் எங்கே போகிறது, இரவு வேளையிலே உன் கால் எங்கே போகிறது? ஆண்டவர் பார்க்கிறார், ஆண்டவர் பார்க்கிறார், நீ பாதாளத்திலே படுக்கை போட்டாலும் அங்கேயும் ஆண்டவருடைய கண்கள் காணும். நீ படுக்க மெத்த மேலே இல்லை, பாதாளத்தில் போட்டால் கூட அங்கேயும் பார்ப்பார். நீ எங்கே போகிற, நீ என்ன பண்ணுற, நீ என்ன பேசுகிற, நீ என்ன செய்கிற, ஆண்டவருடைய கண்கள் உற்று நோக்கி கொண்டிருக்கிற. சகோதரனே சகோதரியே, ஆண்டவருடைய கண்கள் உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. மனுஷர் பேசும் வீணான வார்த்தை ஒவ்வொன்றுக்கும் நியாய தீர்ப்பினால கணக்கு சொல்லி ஆக வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். நம்ம பேசக்கூடிய வீணான ஒவ்வொரு வார்த்தைக்கும் அங்கே நியாய தீர்ப்பினால கணக்கு. நான் சிறுவனாக இருக்கும்போது சில சொல்லுவாங்க, அது எப்படி நம்ம பேசுறதெல்லாம் இங்கே இருக்குமா? உண்மை, டேப் ரெக்கார்ட் பாருங்க, எல்லாம் பேசுறதெல்லாம் அதில் பதிவாகுது. சில இயந்திரங்கள்லாம் புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க, அது இந்த இடத்துல வச்சா போன நிமிஷம் போன மணி நேரம் என்னென்ன சத்தம் வந்து அதெல்லாம் அது கிரகிச்சு அது அது பேசுது, அந்த சத்தமெல்லாம் வெளியே வருது. எத்தனையோ காரியங்கள் மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள். நம்முடைய செய்கைகளை எல்லாம் தேவதூதர்கள் பார்த்து கொண்டிருக்கார். ஆண்டவர் சாட்சி, தேவதூதர்கள் சாட்சி, யாருக்கும் தெரியாதுன்னு மாத்திரம் நினைச்சிட அதை எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. நீ என்னென்ன பண்ணுற, நீ நல்லது பண்ணால் எல்லாரும் பார்த்து சந்தோஷப்படும், தப்பு பண்ணுனா எல்லாம் வேதனைப்படுறாங்க. அவருடைய கண்கள் எல்லாரையும் காணும் என்பதாக நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய கண்கள் உன்னை காண்கிறது, நீர் என்னை காண்கிற தேவன் என்று ஆகார் லகாயிரோவிலே சொன்னார். அந்த கஷ்டப்பட்ட நாட்களிலேயும் ஆண்டவருடைய கண்கள் உன்னை காண்கிறது. நீ கஷ்டப்படுகிற நேரத்திலேயும் உன்னை ஆண்டவருடைய கண்கள் காணுகிறது. நீ வேதனைப்பட்டு துன்பப்பட்டு வியாதிப்பட்டு துக்கப்பட்டு தொல்லைப்பட்டு அவமானப்படுற நேரத்திலேயும் ஆண்டவருடைய கண்கள் உன்னை கண்டு உன்னை விடுவிக்கிறது.
அதே சமயத்தில் மற்ற நேரங்களிலேயும் ஆண்டவருடைய கண்கள் உன்னை காண்கிறது. நீ என்ன செய்கிறாய், எங்கே போகிறாய், தேவனுக்கு சித்தமான செய்கிறாயா, நீ நல்லது செய்கிறாயா, வேதத்தின்படி தேவனுடைய சித்தத்தை நீ நிறைவேற்றுகிறாயா, பத்து கட்டளைகளை நீ கைப்பற்றுகிறாயா, பத்து கட்டளைகளின்படி நீ நடக்கிறாயா, அல்லது உன் மனசாட்சிக்கு விரோதமாக நீ சென்று கொண்டிருக்கிறாயா, மனசாட்சியாவது இன்னொரு சாட்சியாவது என்று சொல்கிறாயா? சகோதரனே சகோதரியே, அழிவுக்கு போகும் பாதை விரிவும் விசாலமுமாயிருக்கிறது. அழிவுக்கு போகிற பாதை விரிவும் விசாலமுமா இருக்குது. அப்படியே போகலாம், சந்தோஷமாக போகலாம், கடைசியில் அதன் முடிவும் மரணம் ஒழிக்குது. பாதாளம் அதோட நீ அங்கே முடிஞ்சு போச்சு கதை. கேட்டுக்கு போகிற வழி பெரிதாக விரிதாக இருக்கிறது. பிரியமான சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலே ஆண்டவர் உன்னை பார்த்து ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டால் நீ என்ன சொல்லுவாய்? பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று வேதம் கூறுகிறது. ஆகவே நீ தூங்கி எழுந்தது முதல் நீ தூங்க போகும் வரைக்கும் நீ எப்போதும் பரிசுத்த அலங்காரத்துடனே தான் நீ இருக்க வேண்டும். உன் கண், உன் பேச்சு, உன் பார்வை, உன் பேச்சு, உன் செய்கை, உன் நடை உடை பாவனை எல்லாம் ஆண்டவருக்கு உகந்ததாக இருக்க வேண்டும். சில பெண்கள் வாக்குவாதம் செய்வதை நான் பார்த்திருக்கிறேன். இந்த ட்ரெஸ் போடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னாரா, இந்த ட்ரெஸ் போடக்கூடாதுன்னு சொன்னாரா? அப்படி அல்ல, ஆண்டவருக்கு உகந்த உடைதான் நீ உடுக்க வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளை என்று உன்னை பார்த்த உடனே தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய நடை உடை பாவனை பேச்சு செய்கை, ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும். பிரியமான சகோதரனே சகோதரியே, ஆகவே நீங்கள் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீங்கள் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், உலகம் எப்படி போகுது அதே மாதிரி நீயும் போகாதேங்கிறார் ஆண்டவர். நீ தனியா நில்லு, சாட்சி சொல்லு, நான் அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் நான் போட மாட்டேன், அந்த இடத்துக்கெல்லாம் நான் வரமாட்டேன், அந்த காரியமெல்லாம் நான் செய்ய மாட்டேன், நான் ஆண்டவர் நான் நேசிக்கிறேன், நான் ஆண்டவருடைய பிள்ளை, அதெல்லாம் செய்ய மாட்டேன். தைரியமாக சாட்சி சொல்லு, ஆண்டவர் உன்னை தேடி வருவார், ஆதாமே எங்கே இருக்கிறாய், உன் பெயரை சொல்லி கூப்பிடுவார், நீ எங்கே இருக்கிறாய், இங்கே இருக்கிறாயா அங்கே இருக்கிறாயா, மோட்சத்தின் வழியிலே செல்கிறாயா நரகத்தின் பாதையிலே செல்கிறாயா? பிரியமான என் சகோதரனே என் சகோதரியே, இந்த நாளிலே ஆண்டவர் பார்த்து கூறுகிறார், கேட்கிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? நானும் கூட உங்களை பார்த்து இந்த நாளில் ஒரு கேள்வி கேட்கிறேன், இந்த நாளிலே நீ எங்கே இருக்கிறாய்? என் சகோதரனே என் சகோதரியே, நீ எங்கே இருக்கிறாய்? உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அது தேவனுக்கு உகந்த வாழ்க்கையா அல்லது தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கையா? நீ உடனே மனம் திரும்ப, ஆண்டவர் கூறுகிறார், மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபமாயிருக்கிறது சொன்னார். மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. இத்தனை நாட்களாக நீ போன வழியை விட்டுவிடு, இனிமேல் ஆண்டவர் என்று பின்னே வா. பிரியமான சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலே நீ ஆண்டவரோடு கூட இருந்து ஆண்டவரை பின்பற்றி அவரை விசுவாசித்து ஆதாமே நீ எங்கே இருக்க என்று கூப்பிடும்போது நீ ஆண்டவரே இதோ சொல்லும் அடியே இருக்கிறேன் என்று சொல்லும்படியாக ஆண்டவனுக்கு கிருபை செய்ய கர்த்தர் ஆமே கிருபை செய்வாராக. ஆமே. ஜெபம். ஆதாமே எங்கே இருக்கிறாய் என்று கேட்டீர் ஆண்டவரே, அதற்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திருக்கிறோம். ஆண்டவரே நீர் இந்த நாளிலே எங்களை பார்த்து நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்கிறீர். நாங்கள் நல்ல இடத்தில் இருக்கிறோமா, கெட்ட இடத்தில் இருக்கிறோமா, துஷ்ட இடத்தில் இருக்கிறோமா, துன்மார்க்கனோடு இருக்கிறோமா என்பதை நீர் பார்க்கிறீர். ஆண்டவரே நீர் எங்களை சிருஷ்டித்தீர், உமது நாம மகிமைக்காக சிருஷ்டித்தீர். ஆண்டவரே இந்த உலகத்திலே நாங்கள் வாழும் நாட்களிலே உமது நாம மகிமைக்காக நாங்கள் உழைக்க பிழைக்க ஜீவிக்க எங்களுக்கு கிருபை செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் எங்களை தேடி வரும்போது நாங்கள் உமக்கு ஏற்ற இடத்திலே நாங்கள் இருக்க
எங்களுக்கு கிருபை செய். ஆண்டவரே, போகக்கூடாத இடத்திற்கு நாங்கள் போகாத பிடிக்கு, செய்யக்கூடாத காரியங்களை நாங்கள் செய்யாத பிடிக்கு. எங்கள் ஒவ்வொருவரையும் விசேஷமாக இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் தேவரீர் காத்துக்கொள்ள ஆண்டவரே வழி நடத்தும் சாமி. பரமத்தாப்பனே, இப்போதும் கூட ஆண்டவரே இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், அவர்களை பலப்படுத்தும். இந்த கடைசி நாட்களிலே அவர்களை பலப்படுத்தும், அவர்களை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. வல்லமில்ல சாட்சியாக ஜீவிக்க கிருபை செய்யும். இவையெல்லாவற்றையும் எங்கள் கர்த்தரும் மீட்பருமாகிய இயேசு இரட்சகர் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் ஆண்டவரே. ஆமே. அன்பார்ந்தவர்களே, உங்களுக்கு எந்த துன்பம் பிரச்சனைகள் இருந்தாலும் என்னுடைய தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு எனக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக நான் இரவும் பகலும் ஜெபம் செய்ய நான் காத்திருக்கிறேன். உங்களுக்காக என்னால் இயன்ற உதவியை செய்ய நான் காத்திருக்கிறேன். அதோடு மாத்திரம் அல்ல, என்னுடைய தொலைபேசி எண் 9962080214, இன்னொரு நம்பர் 9811794004, என்னுடைய இமெயில் ஐடி revjayasingh@yahoo.com, revjayasingh@yahoo.com. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.